விரைவுச் செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மீனவ சங்க பிரதிநிதிகள் சதீஷ்குமார், வீரமுத்து, ரமேஷ், ஜபமலை உள்ளிட்டோர் சந்தித்து மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேசினார்கள். அப்போது தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் கௌதமன் மற்றும் அதிகாரிகள், அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், தொழிலாளர் ஆணையத்தில் பணியாற்றி பணியின் போது மரணமடைந்த 8 அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அதுல் ஆனந்த், செயலாளர் ஆர் கிர்லோஷ்குமார் மற்றும் உயர் அலுவலர்கள் உடனிருந்தார்கள். தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பேச்சு போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, சாதியற்ற தமிழகம், சமூக நீதியுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி, மாநில உரிமைகள், தமிழர் பண்பாடு போன்றவற்றை இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளும் வகையில் போட்டிகள் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும் என ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், தடுப்பூசியின் அவசியம் மற்றும் தூய்மை பாரத இயக்கம் குறித்து சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தஞ்சை மாவட்டம் ஆலடி குமுளை ஊராட்சியில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் தஞ்சை மண்டல மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பட்டுக்கோட்டை அடுத்த ஆலடி குமுளையில் கொரோனா நோய் தடுப்பு, தடுப்பூசி, தூய்மை பாரத இயக்கம், 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டம் உள்ளிட்ட திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கள விளம்பர உதவியாளர் அருண்குமார் மத்திய அரசின் திட்டங்களை விளக்கி கூறினார். ஸ்ரீநகரில் சௌகி பால் டேங்தார் தேசிய நெடுஞ்சாலை கடந்த 17ஆம் தேதி இரவு நடந்த பனிப்பொழிவு மற்றும் இரு பனிச்சரிவு சம்பவங்களில் சிக்கிய 30 பேரை இந்திய ராணுவம் மீட்டது. தேசிய நெடுஞ்சாலை 71 கூனி நலா மற்றும் எஸ் எம் குன்று பகுதியில் பொதுமக்கள் சிலர் சிக்கி உள்ளதாக ராணுவத்தினருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து இரு மீட்புக் குழுக்கள் பனிச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று 6 மணி நேரத்தில் சிக்கிய 14 பேரையும் என்சி பாஸ் பகுதியில் சிக்கிய 16 பேரையும் பத்திரமாக மீட்டது. மீட்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருத்துவம் மற்றும் இருப்பிட வசதிகளை ராணுவம் அளித்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செம்மஞ்சேரியில் புதிதாக கட்டப்படும் காவல் நிலையம் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்படுகிறதா என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்ய IIT பேராசிரியர்கள் 2 பேர் அடங்கிய குழுவை நியமித்து உத்தரவிட்டது. இதையடுத்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் காவல் நிலையம் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு வரைபடத்துடன் கூடிய விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 4,93,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக பேட்மிண்டன் விளையாட 1,084 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. இந்த விளையாட்டு அரங்கில் ஓய்வறை, பார்வையாளர்கள் அமர்ந்து விளையாட்டை கண்டு ரசிக்க வசதி உள்ளிட்ட அம்சங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த பணிகளை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாஹா இன்று தொடங்கி வைத்தார். அப்போது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜு ஆகியோர் கலந்து கொண்டனா்.